ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 29/7/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. அதிகாலை 4:20 பின்பு துவிதியை. நட்சத்திரம் திருவோணம். அதிகாலை 4:16 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகுகாலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குடிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூஷம். பிறப்பு எண் 2, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். தையல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ள பெண்களுக்கு இன்றைய நாளில் தன வரவு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயூரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லோகேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திர மங்கள யோகமும் செவ்வாய் மங்கள யோகமும் என்ற இரு யோகங்களோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுடைய கௌரவம் மிகுதியாகும். அனைத்து வகையான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் ஆதாயமும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் வசிய சக்தி அதிகரிக்கும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QW. இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பெரிய அளவில் பாதிக்காது. அதே சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு உபஜய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகத்தோடும் சந்திரமங்கள யோகத்தோடும் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால சங்கடமில்லாத சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையுதுங்க. எது எப்படி இருந்தாலும் இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ER. உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். இழந்த நிம்மதியும் தொலைந்த தொழில் கலையும் இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நெகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TY.
மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்கக்கூடிய சிம்மராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமைகள் அதிகரிக்கும். கல்வியாளர்களுக்கு கனத்த வருமானம் சேரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உதயமாகும். சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபொடியாகக்கூடிய தாத்பரியம் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால தானங்களில் சிறந்த தானமாகிய சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் UI. வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத ஆதாயங்களும் அனுகூலங்களும் இன்றைய நல்ல ஆரம்பமாகும். ஏற்கனவே கலைத்துறையை வந்து எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இன்றைய நல்ல கலையுலக வாய்ப்பு கச்சிதமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாயகி அம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OP. நேர்மையை நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏறு முகம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறதுனால சிம்ம சுக்கிரன் சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிகாரம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் குடும்பத்தில் மகன் மகளிடையே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிள்ளைகளிடம் நெகிழ்ச்சியான சூழ்நிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு என்ற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AS. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாக அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அதே சமயம் கடந்த காலங்களில் ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் வீதியில் நின்று தவிச்சவங்களுக்கு இன்றைய நாளில் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பு நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்று அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DF. தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஒரு சில பெண்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GH. ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதாத்திய யோகம் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும்.
திருமணமான தம்பதியர்களுக்கு ஆயுள் தீர்க்கமான அழகான புத்திர பேர் இன்றைய நாளில் உதயமாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஆயில் சம்பந்தப்பட்ட, அதாவது நிலக்கரி, பெட்ரோல், டீசல் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும், வாட்டர் அதாவது நீர் தண்ணீர் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் இன்றைய நாளில் தகுதிகள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதாவது தியானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LM. குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, அதாவது பெண்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுகமாக இருந்து வந்த தொல்லைகள் இன்றைய நாளில் மண்ணோடு மண்ணாக புதையக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதால பண வரவும் தன வரவும் தாராளமாகவே அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வகையில் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZX. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 6 வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகம், செவ்வாய்மங்கள யோகம் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு எடுத்ததெல்லாம், அதாவது தொட்டதெல்லாம் பொன்னாகும் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி எடுத்த காரியமெல்லாம் தொடுத்த வகையில் அடுத்தடுத்து வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசி பேசும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் வந்து, அதாவது ஜோதிட சாஸ்திர ரீதியாக ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்னத்துக்கு அடுத்து 2 இடம், இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது லக்னத்துக்கு அடுத்து 3 இடம். சாஸ்திர ரீதியாக ஜாதக கட்டத்தில் 3 ஸ்தானத்தை வந்து சகோதர ஸ்தானமும் தைரிய வீரிய ஸ்தானமாகவும் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த 3 இடத்தை வச்சு அவர் எந்த மாதிரியான ஒரு தைரியத்தோடு இருந்துகிட்டு இருப்பார், எந்த மாதிரியான ஒரு வேகத்தோடு இருந்துகிட்டு இருப்பார், அந்த வேகத்தோடு கூடிய விவேகம் எப்படி இருந்துகிட்டு இருக்கும், தைரியம் அப்படிங்கிறது வந்து முன்பின் யோசிக்காமல் முட்டாள்தனமான தைரியமா, அல்லது பின் விளைவுகளை யோசிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சிறுபிள்ளைத்தனமான தைரியமா, அல்லது காலத்தை உணர்ந்து வேகத்தை கட்டுப்படுத்தி எந்த நேரத்தில் தைரியமாகவும், அதாவது எந்த நேரத்தில் வந்து துணிவாக இருக்கணும், எந்த நேரத்தில் பணிவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வளைவு சுழிவோடு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கடுத்து வெளிப்படுத்தக்கூடிய தைரியமா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் 3 இடத்த வச்சு தெரிஞ்சுக்க முடியும். மூத்த சகோதரர் எப்படி இருந்துகிட்டு இருப்பார், மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் எந்த மாதிரியான பாசம், எந்த மாதிரியான நேசம், எந்த மாதிரியான நட்பு, அல்லது எந்த மாதிரியான எதிர்ப்பு, இந்த மாதிரி அத்துணை விஷயங்களையும் ஒருவருடைய ஜாதகத்தில் 3 இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது சகோதர ஸ்தானமாகவும் தைரிய வீரிய ஸ்தானமாகவும் இருக்கக்கூடிய 3 இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். நெஞ்சுக்கினிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.